ஃபீவர், அதாவது நார்மலா ஹியூமன்ஸ்க்கு கோர் பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு லெவல் இருக்குங்க. அதாவது 37 டிகிரி செல்சியஸ் ஆர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த லெவல்ஸ்க்கு மேல நம்மளோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபீவரை நம்ம 3 கிரேடா டிவைட் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லோ கிரேட் ஃபீவர், அதாவது 37.3 டிகிரி செல்சியஸ் டு 38 டிகிரி செல்சியஸ் ஆர் 99.1 to 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்ங்க. இந்த கிரேட்ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மைக்ரோ ஆர்கானிசம் அந்த டெம்பரேச்சர் தாங்க முடியாம அழிஞ்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகி WBC, T cells, B cells அப்படிங்கிற இம்யூன் ரெஸ்பான்சஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது மூலமா வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் மூலமா ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் அழிச்சுடுங்க. அண்ட் செகண்ட் ஒன், மாடரேட் கிரேட் ஃபீவருங்க. இதுல 38.1 டிகிரி செல்சியஸ் டு 39 டிகிரி செல்சியஸ் ஆர் 100.6 to 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இந்த லெவல் இருக்கும். இதுல உங்களுக்கு டிஸ்கம்ஃபோர்ட் ஆர் ஒரு ஸ்லீப்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் ஏற்படுங்க. தேர்ட் ஒன், ஹை கிரேட் ஃபீவர், அதாவது 102.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல உங்க டெம்பரேச்சர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.